முக்கியமான ஒரு சமகால நிகழ்வு இது. நீங்கள் கேட்டால் உங்களுக்கு சிரிப்பாக கூட வரும். அப்படிப்பட்ட நிகழ்வு இது. என்ன நிகழ்வு என்று சொன்னால், அந்த சபா இருக்கிற அந்த காவிகளுக்கு முன்னோடியாக இருக்கார் இல்லையா, ஆர்எஸ்எஸ்க்கு பிதாமகன், அவர் தான் இந்த தத்துவத்தை எல்லாம் உண்டாக்குனவர். அவர் தான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்னு சொல்லி சுதந்திர தின உரையில் கூட மோடி துணிஞ்சு போய் சொன்னார். இவர் எந்த ஒரு சுதந்திர போராட்டத்திலும் ஈடுபட்டவர் கிடையாது. குற்றச்செயலுக்கு அவண்டி தண்டிக்கப்பட்டார். பிறகு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு பிரிட்டிஷாருக்கு நான் அடிமையாயிருப்பேன் என்று சொல்லி அதற்கேற்ப நடந்து கொண்ட ஒரு ஆள். அவருக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் அவரை வந்து நாங்களும் விடுதலை போரில் பங்கெடுத்தவர்கள் காட்டுவதற்காக வேண்டி நிறைய புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார்கள். அந்த புழுகு மூட்டையுடைய முக்கியமான விஷயம் என்னென்று கேட்டால், கர்நாடகாவில் பிஜேபி அரசாங்கம் இருக்குது. அவங்க குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற பாட புஸ்தகத்தில் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தி என்ன, அதை பாருங்கள். அதாவது இதான் அந்த பாடப்புத்தகத்தில் ஒரு டெக்ஸ்ட்டு, இந்த சிகப்பு கலருக்குள்ளே இருக்கு இல்லையா, அதுதான் பாடப்புத்தகத்தில் இருக்கிற எழுத்து. அதனுடைய தமிழாக்கம் என்னென்று கேட்டால், இந்த சவார்கர் சிறு துளை கூட இல்லாத அந்தமான் செல்லுலார் சிறை அறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்போது புல்புல் பறவைகள் அவரை சந்தித்து வந்தன. அதன் சிறகுகளில் அமர்ந்து தினமும் இந்தியாவிற்கு வந்து செல்வார் அப்படின்னு சொல்லி 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் உள்ள வரி. 8ஆம் வகுப்பில் பிள்ளைகளுக்கு வரலாறு சொல்லி கொடுக்குறோங்கிற பேரில் இப்படி ஒன்றை எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதில் அந்தமான் சிறைக்கு ஏன் போனார், அந்த விஷயத்தெல்லாம் விட்டுருவோம், அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் பொய்யுங்கிறது. ஆனால் அந்தமான் சிறையில் ஒரு குற்றச்செயலுக்காக இருந்தார், மன்னிப்பு கேட்டு வந்தார், அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ இவங்க சொல்லக்கூடிய எந்த அளவுக்கு இவங்க வந்து மரகலண்டு போயிருக்கிறாங்க என்று சொன்னால், அவர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது புல்புல் பறவை ஜெயிலுக்கு வந்துருமா, சிறு துளை கூட இல்லைன்னு போட்டிருக்கிறாங்க, அது உள்ளே நெஞ்சிருக்கு புல்புல் பறவை வந்துருச்சான். அந்த புல்புல் பறவையிலுடைய சிறகுகளை அமர்ந்து இந்தியாவுக்கு வந்து வந்துட்டு போவாராம். ஏன் வந்துட்டு ஒரு அடி இருந்துட வேண்டிய மாதிரியே போகிறாரு, புல்புல் பறவை மூலமாக தப்பிச்சு வந்துட்டார்னு சொன்னால் டெய்லி இந்தியாவுக்கு வருவாராம். அந்தமான்ங்கிறது வேறு, இந்தியா வேறேன்னு பிரித்து எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்தமான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து என்ன செய்வார், இங்கே பார்த்து பார்த்துட்டு போவார், புல்புல் பறவையுடைய சிறகுகளை வருவார்னு எழுதியிருக்கிறாங்க. கொஞ்சமாச்சும் இவங்களுக்கு மூளை இருக்குதா? இப்படியான ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து உருவாக்கின மாணவர்கள் எப்படிப்பட்ட மடப்பயிலோடு இருப்பாங்க? இப்படி உருவானவர்களை கொண்ட இந்தியா எந்த மாதிரி கேடுகட்ட இந்தியாவாக இருக்கும்? அடே, ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு பறவைகளை ஏறிக்கிட்டு முதல் புல்புல் பறவைங்கிறது ஒரு ராட்சச பறவையை சொன்னால் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. புல்புல் பறவைகளை ஏறி வந்தாருங்கிறது ஒரு கப்சாவாக இருக்குது. புல்புல் பறவைக்கு வந்து சவார்கர் இப்படி தெரியும், பகுத்தறிவு உள்ள ஒரு பறவையாது, அதை போய் தேடிட்டு போவோமா, அதில் ஏறி உட்கார முடியுமா, ஏன் இந்த கதையெல்லாம் விட்றாங்கன்னு சொன்னால், அவங்க புராண இதிகாசங்களில் இந்த மாதிரியான கதைகள் வச்சுருக்கிறாங்க பக்தியின் பேரில். அதன் அடிப்பில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து இவர் ஒரு மகான் மாதிரி இப்படி நம்ம ஆக்கிடுவோம், மூஞ்சூரில் வந்து பிள்ளையார் உட்காந்துருக்கிற மாதிரி, மயிலில் முருகன் உட்காந்துருக்கிற மாதிரி இவரை புல்புல்ல உட்கார வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி கதை கட்டியிருக்கிறாங்க. ஒரு பொய்ய பார்க்குறோம். இந்த செய்தி இந்த மீடியா கேப்புங்கிற ஒரு நியூஸில் வந்து போட்டிருந்தாங்களா? இருந்தாலும் இப்படி இருந்தால் நமக்கு சந்தேகம், இப்படியுமா எழுதுவாங்க, இப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே என்பதற்காக வேண்டி அவங்களுக்கு அடித்து நம்ம கேட்டோம், இது நெசந்தானா, இப்படி தான் அந்த புஸ்தகத்தில் இருக்குதா, இது கரெக்டான செய்திதானாண்டவுனே அவங்க நினைஞ்சாங்க. நிறைய ஆதாரங்கள் அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த ஆதாரம் என்ன, வீக் பத்திரிகையில் வந்து அதெல்லாம் பாருங்கள். வீக் பத்திரிக்கையில் வந்து இந்த நியூஸை வந்து அவங்கள ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறாங்க. அதில் அதனுடைய மொத்த கண்ணை லிங்கையும் பாருங்கள், முழுசாக படிங்க ஆர்டிக்கலை. அதில் என்ன இருக்கிறது, இவன் புல்புல் பறவையில் வந்து விஷயத்தை வந்து முழு ஆர்டிக்கலாகவே எழுதி போட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, சரியான மடையனூவில் தான் பிஜேபியில் இருக்கிறாங்க, பாரதிய ஜனதாவில் இருக்கிறோன்னா மூளைக்கு பதிலாக சாணியைத்தான், நம்ம சாணி புனிதமானங்கிறாங்க, அதை குடிக்கிறாங்க, கரைச்சி குடிக்கிறாங்க, மூத்திரம் குடிக்கிறாங்கன்னு அது ஒரு கணக்கு, மண்டைக்குள்ளேயும் சாணி தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரிலாம் எழுதுறான்னு சொன்னால், கைது பண்ணார் இப்போ சிறைக்கு போனார் அப்படின்னு சொல்லி புழுகுனா அது புழுகோடு நின்றோம். அதுக்கு பிறகு இந்த புல்புல் பறவை அவரை தேடிக்கிட்டு போய் ஒரு முதல்ல ஏற்றிக்கிட்டு வந்து இந்தியாவை கொண்டு வந்துட்டு போகுதுங்கிற இந்த கதையெல்லாம் விட்டுறாங்கன்னா, இது எவ்வளோ பெரிய அறிவுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இதை உலக நாடுகளில் பார்த்தா எப்படி நினைப்பாங்க, கல்வி துறையில் உள்ள ஒரு பாட புத்தகத்தில் புராண இதிகாசங்கள் எழுதுனா அது வேறு விஷயம், பாட புத்தகத்தில் எழுதி இதை நம்ப வச்சுட்டான்னு சொன்னால் அவன் என்ன மாதிரி உள்ள மூளை உள்ளவர்களாக அந்த மாணவர்கள் உருவாவார்கள்?
இவர்களை கொண்டு உருவாகக்கூடிய இந்தியா எந்த மாதிரியான இந்தியாவாக இருக்குது? இனிமேல் எதிர்காலத்தில் ரொம்ப அச்சமாக இருக்கிறது. சரி, இப்போ எழுதிட்டாங்க, இல்லை அங்கே ஒரு மந்திரி, கல்வி மந்திரி இருப்பார் இல்லை, அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க புருடாவுக்கு ஒரு அளவு இல்லையா, இப்படியுமா எழுதுறதுன்னு கேட்டோன்னே அவர் என்ன சொல்கிறாரு, அந்த அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நாகேஷ் அவர் பேர், ஒரு நாகேஷாக இருக்கிறனால தான் அந்த மாதிரி சிரிப்பாக தமாஸ் எழுதிட்டார் போல இருக்குது. அந்தால் என்ன பண்ணுறாரு, சவார்கர் ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர், அவர் எத்தனை தான் போற்றப்பட்டாலும் அவர் செய்த தியாகத்திற்கு சமம் இல்லை, இந்த பாடத்தில் குறிப்பிட்டப்பட்டுள்ள செய்தி துல்லியமானது அப்படிங்கிறான். ஒரு மந்திரி சொல்கிறான், தெரியாமல் எழுதிவிட்டாங்க, நடவடிக்கை எடுக்கிறேன் மாத்திரேன் அப்படி சொல்லாமல் துல்லியமாக எழுதியிருக்காரு. புல்புல் பருவ நேசமாக வந்துச்சு, அதில் ஏறிக்கிட்டு இந்தியாவுக்கு வருவார், மாதிரி அங்கே போவார், டெய்லி இந்த வேலை நடந்துச்சுன்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி ஒரு மந்திரி பேசுகிறான்னு சொன்னால் எப்படி நாடு எங்கே போயிட்டுருக்கிறது, என்ன மாதிரி வரலாறு திரிப்பாங்க. இப்போ தான் விளங்குகிறோம், பொய்யில் வரலாறு என்கிற பெயரில் புழுகு மூட்டையில் அவித்து விடுவது தான், அதை வச்சு தான் கலவரம் உண்டாக்குறது, முஸ்லீம்கள் பள்ளி கோயில் அடித்தாங்க, அந்த எல்லா கதை அந்த மாதிரி உள்ளது தான். மோலாய மன்னர்கள் அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க புழுகிறாங்க, இல்லை துணிஞ்சு புழுகுவார்கள் என்பதற்கு இந்த அண்ட புழுகு ஆகாச புழுகு பெரிய உதாரணமாக இருக்குது. இந்த ஒரு புழுகு தகவலுக்காக வேண்டி சொல்லிக்கொள்வோம், வேறு ஒன்றும் பெருசாக சமகால நிகழ்வு இல்லை, நம்ம டாப்பிக்கு போயிடுவோம்.